ஒரு 15 நிமிஷமா இங்கே சுத்த நேரத்துல சுத்திட்டு இருக்கோம். வழி தான் போறதுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஜனா, வருண், ஜெயபாரத், ஸ்ரவன், அரவிந்த், ரவி. அழுத்திதான் போட்டோம் முதல்லயே. இல்ல ஜனா பேசும்போது சோ வந்துச்சுன்னா அது நம்ம வந்து கண்டென்ட் தான் செய்யணும். ஏன்னா அது கண்டென்ட்ல போட்டுறாரு. வந்து எங்க இருக்கோம்னா நாகலாபுரம் ஈஸ்ட். இப்படிதான் வந்தோம். இந்த கார்ல இந்த வழியா வந்துட்டு இந்த போர்டுக்கு வந்து இங்க லெஃப்ட் எடுக்க போறோம். அப்படி ஸ்ட்ரைட்டா ஒரு ரூட் போகுது. அப்படி போக வேண்டாம். ரொம்ப அப்படி பார்த்துட்டு லெஃப்ட் போடிதான். ஏய் ஷவன் ஸ்டைலா இருக்கமா. அப்பனா நீங்க வாங்க. ஏய் அவர் வரட்டும்பா. அது வரைக்கும் சும்மா இங்க நடந்துட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் நடந்தது பண்ணது. அப்படி சொல்லுங்க. என்னது நாகலாபுரம் அந்த ஆரி ஃபால்ஸ் மாதிரி இல்லைங்க. இது பெஸ்ட். அந்த ட்ரெக்கிங் சொல்றேன். அந்த ட்ரையல் ஸ்டார்ட் ஆச்சா இல்லையான்னு தெரியல. இன்னும் நார்மல் சர்ஃபேஸ் தான் போயிட்டு இருக்கோம். போக போக தான் தெரியும். இப்போ அந்த கடினமான அந்த ட்ரெக்கிங் பாதை வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஸோ நாங்கள் இவ்வளோ தூரம் என்ன ஒரு 1 கிலோமீட்டர் நடந்துருமா? ரெண்டுலாம் இல்லைங்க. ரெண்டுலாம் கிடையாது. ஆ 1 கிலோமீட்டர் தான் இவ்வளோ தூரம் நடந்து வந்தது. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வாக்குக்கு பைக்கில் வந்திருக்காங்க. இந்த ரூட்ல வந்து பைக்கில் வந்திருக்காங்க. தெரியலையா இவங்க வேற எப்படி போயிட்டாங்க. அந்த அண்ணா வேற ரொம்ப தூரம் போயிட்டாரு. கூப்பிடுங்க கூப்பிடுங்க அவரு. அண்ணா அரே போயிட்டாருங்க. அவன் எந்த ரூட்ல போனானு ஜெபி? ஒன்னு நான் பிடிச்சிட்டேன். அதாவது தான் போறாரு. அப்போ வாழல எதுக்குன்னா அந்த சிக்கனை செய்யறதுக்கும் பேப்பர் போயிட்டு வாங்கல சாப்பிட்றதுக்கு. அதுக்கு வரவழில வாழல ஏறுத்துடும். நான் வந்த ரூட் இதுதான். ஸோ இப்படி போனா இப்படியே போயிடும் போல. ஓகே இப்படி போறோம். அந்த வழிதான் போயிட்டு இருக்கோம். அது வந்து அவர் அந்த அண்ணன் போய் ரைட் எடுத்தார்ல அந்த ரூட் இல்லையாமா. ஸோ யாரும் அங்கே தப்பு அப்படின்ற மாதிரி ராங் ரூட் போட்டிருக்காங்க. கூழாங்கல் மாதிரி வந்துட்டு ஏறணும் பாத்தீங்களா. அப்படி ஏறாம அப்படியே லெஃப்ட் எடுத்து வரணும். அது வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்திருப்போம். நாங்க அப்படி போயிட்டு அப்படி போயிட்டு அப்படி போயிட்டு சுத்திட்டு வந்துருவோம். அது
எப்படி சொல்றீங்க அந்த பக்கம்னு? தண்ணி வர பாதை வருது இப்படிதான வருது ஸ்ட்ரீம் இப்படிதான் வருது தண்ணி வருது தண்ணி போற பாதை அது பட் அப்படி போகாம இப்படி கூட்டு போறாங்க ஏதாவது அந்த பசங்க ரெண்டு மூணு வருஷம் வந்திருக்காங்க அங்க கிராஸ் மார்க்க போட்டு இங்க கிராஸ் மார்க்க போட்டு வழிய மாத்தி மாத்தி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு ஸ்ட்ரைட்டா அப்புறம் கிராஸ் மார்க் போட்டு ஸ்டாப் இருந்ததுல ராங் ரூட்டுன்னு அப்படி வந்திருந்தாலே இப்படி வந்து ரீச் ஆயிருப்போம் போல ஐயோ வண்டி இருக்கான் பாருங்க என்ன ஓ அங்க பார்த்தமே அந்த வண்டியா இருக்க போதே ஏ பைக்லாம் விட்டுருக்காங்க பாரு ஸோ இவ்வளோ தூரம் பைக்ல வந்தா வந்திருக்கலாம் போல லேசரவா அதான் சொல்றேன் இல்ல இல்ல இருக்குமா இருக்குமா பாருங்க ஜிப்ப திறந்து விட்டு பட்டாம்பூச்சி பிடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க அந்த ஜிப் இல்லைங்க பேக் ஜிப் ஐயோ ஓகே ஸோ ரீச் ஆகிட்டோங்க இந்த கோவில் தான் லேண்ட்மார்க்கு ஸோ அது வரதுல நீங்கள் ஒரு ஒன் மினிட் பார்க்க போனால் அந்த மாதிரி பெரிய பாறைக்கு அந்த பேர் கழிச்சு தான் வந்துட்டோம் 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 ஆ மிகவும் ஆழமான பகுதி எப்படி ஒரு 150 அடி இருக்கும் பேட் ஜோக் இப்போ தண்ணிலேருந்து வெளியே அவர் வந்து போதி தர்மர் செட்டு அவர் எப்படியோ கண்டுபிடிச்சி காட்டுக்குள்ள தவம் பண்ணிட்டு இருந்தாரு அவர் இந்த காட்டுக்குள்ளதான் இருக்கிறாரு இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஆழமா இருக்கும்னு நினைக்கிறேன் தடா ஃபால்ஸ் ஆகட்டும் நாகலாபுரம் ஃபால்ஸ் ஆகட்டும் தலக்கோணா ஆகட்டும் துர்காகர் ஃபால்ஸ் இந்த மாதிரி ஃபால்ஸ் ரீசன் வந்து என்ன பண்ணோம்னா ஃபால்ஸை பார்த்துட்டு நாங்கள் போய்ட்டு ஒரு தங்க நினச்சிட்டு அதுக்கிட்ட போயிட்டு தொட்டு பார்த்துட்டு அங்கே அப்படி குளிச்சுட்டு ஸ்விம் பண்ணிட்டு அப்படி ஸ்விம் பண்ணிகிட்டே இருக்கேன் ஆகிடுவோம் பட் இப்போ பார்த்திங்கன்னா கிட்ட போகவே முடியல எங்களால் அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் என்ன ஆகுது எங்களால் கிட்டேயே போக முடியல ஆக்சுவலாக இங்கே இருக்கிறவங்க யாருமே போகல ஸோ ஒருத்தர் கூட போகலாங்க கிட்ட போகிறதுக்கு பயமாக இருக்குது ஸ்டால்ஸ் சூப்பராக இருக்குது தண்ணி நல்லா இருக்குது பூரா எங்களால் கிட்ட போக முடியல கிட்ட போகிறதுக்கு பயமாக இருக்குது ஓரளவுக்கு கிட்ட போகலான்னு தான் நினச்சி இப்போ பட் என்னால் இவ்வளோ தான் போக முடியுது மேலே போயிட்டு லஞ்ச் சாப்பிட போகிறோம் ரா சிக்கனும் இருக்குது குக் பண்ண சிக்கனும் இருக்குது ஸோ அந்த குக் பண்ண சிக்கனை சாப்பிட்டுட்டு ரா சிக்கன் வந்து சமைக்க போகிறோம் ஸோ அந்த ஏரியாவை ஸ்பாட்டை காலி பண்ணிட்டு இங்கே வந்து சிக்கனை மேரினேட் பண்ணி போ சமைக்க போகிறோம் ரவாவும் அண்ணாவும் ம்
மசாலாலாம் போட்டு சிக்கனை மேரினேட் பண்ணி வாழையில சுற்றி இந்த அலுமினியம் ஃபாயில் வச்சு ரேப் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. நெருப்பம் மூடிட்டாங்க. லஞ்ச் இப்போ சாப்பிட போகிறோம். ஒரு பக்கம் சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஜெய பாரத், அண்ணா, ரவா, அரவிந்த், ரவி, வருண், வாங்க. ஸோ சிக்கன் நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. ஃபயர் சூப்பராக நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருந்துட்டுருக்கு. ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது வேணுமா சப்போர்ட்டுக்கு? ஆ, தயவு செஞ்சு கொடுத்துங்க. இதை குத்தின்னா நானும் வந்தேன். கிவ் தட் அலுமினியம் ஃபாயில். ஸோ ஆஃப்டர் 45 மினிட்ஸ் குளிச்சு முடிச்சு சிக்கன்லாம் சாப்பிட்டு மறுபடியும் ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு குளிச்சுட்டு அந்த ஃபால்ஸை தொட்டுட்டு அந்த ஃபால்ஸ் கொட்டதில் அது தொட்ட பிறகு தான் ஓரளவுக்கு மனசு திருப்தியாச்சு. ஸோ ஒரு 3 பேர் அங்கேயே உட்காந்துட்டாங்கன்னா நாங்கள் சாப்பிட்ட இடத்துலையே ஒரு நான் மறுபடியும் ஒரு 4 பேர் மட்டும் போயிட்டு போய் மறுபடியும் போயிட்டு குளிக்க போனோம். அதில் நானும் ஜெயபாரத் மட்டும் அந்த ஃபால்ஸை தொட்டுட்டு வந்தோம். அப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. ஓகே, அவ்வளோதாங்க. இப்போது டைம் 4 ஆகுது, கிளம்ப போறோம். இதுல வந்து இப்படி போயிட்டுமோ? ரைட்டா? ஆமா ஜனா, இதுல தான் போனோம். இல்ல இல்லங்க, சச்ச மணல் பார்த்து தான் போனோம். அப்படியா? ஐயோ, இதோ ரூட் மாதிரில தெரியுது, தெரியாம போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். வழி கார் பார்க்கிங் வந்த வழி வந்து கார் பார்க்கிங்லேருந்து வந்தோம்ல, அந்த வழி வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ எப்படி போகிறேன்னு தெரில. இப்படி ஒரு ரூட்டு போகுது, இப்படி ஒரு ரூட்டு போகுது, இப்படி ஒரு ரூட்டு போகுது, இப்படி ஒரு ரூட்டு போகுது. நாங்கள் இந்த ரூட்லேருந்து வந்தோம். ஸோ இப்போ எப்படி போகிறதுனே தெரில. குத்துமணி போயிட்டு இருக்கோம். நம்ம இதுக்கு ஏறி இந்த பக்கம் இருக்கிறோம். நம்ம ஒண்டி ஏறி அந்த பக்கம். நாங்கள் வரும்போது லேக்கே பார்க்கல, பட் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய லேக் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக சுற்றின இடத்துல சுற்றினே இருக்கோம். மணி 5 ஆயிடுச்சு. அண்ணா கரெக்டாண்ணா? அண்ணா இப்படி இறங்க விட்டானுங்க. ஐயோ தேபி, கரெக்டு தானே? இன்னைக்கு என்னவோ நைட் ஸ்டே பண்ணுறோம் தோணுது. How did you find? கார் பார்க்கிங்? அதனால யோ எங்கேயா கூட்டு வந்திருக்கீங்க? ரிட்டர்ன் ஆகிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. லைக் வழி வந்து எல்லாம் எல்லாம் போன பார்த்து எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால எங்களுக்கு சரியாகவே தெரிய மாட்டேங்குது. இப்படி தான் வந்தோம், இப்படி தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தடாலாம் பார்த்தீங்கன்னா வழி அமைச்சு வச்சுருப்பாங்க. நாகலாபுரமும் அதே தான். பட் இந்த சத்தி கூடு மடுகு ஃபால்ஸ் நாகலாபுரம் ஈஸ்ட் ஃபால்ஸ் வந்து பாருங்க, இப்போலாம் நாங்கள் வரவே இல்லை. போடுங்க ஜேபி, அப்படியே 10-15 பேர் கலர் இருக்கா பாருங்க. அட வாழலையே அறுத்துட்டோம். இது என்ன பூ விட்டா மட்டும் பிடுங்கிருவியா? இல்லைங்க, சூப்பர் அப்பாதான் காரி வந்துருச்சு. அந்த வழி தெரியாம மிஸ் ஆனோம் பாத்தீங்களா. அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரங்க, கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் நினைக்கிற 4:30 மணிக்கு வழி வந்து இந்த மாதிரி தேட ஆரம்பித்தோம். வேறு இடத்துல நம்ம ரூட்டு மாதிரியும் போயிட்டு இருந்தோம்.
அது தருதுங்களா நம்ம அந்த காரு ஃபைனலி வந்துட்டோங்க எந்த மலைக்கு போனோம் ஆக்சுவலா இந்த மலைக்கு போனோம் எந்த மலைக்கு போனோம்னு தெரியலங்க இந்த மலைக்கு போனோமா ஓகே ஃபால்ஸ் பார்த்தீங்களா நல்லா இருந்துச்சுல செம்ம பிளேஸுங்க இது நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் நாகலாபுரம் வெஸ்ட் சைடு அந்த ஆரி ஃபால்ஸ் அளவுக்கு இல்லைனாலும் ஒரு சூப்பரான லொக்கேஷன் இது இந்த சத்தி கூடு மடுகுங்கிற அருவி வந்து சென்னையிலிருந்து 100-110 கிலோமீட்டர்ஸ்லாம் இருக்குது ஆந்திராவில் பட் நீங்கள் ரூட்டை தாங்க பார்த்து பார்த்து வரணும் இதுவும் நாகலாபுரம் வெஸ்ட் ஆரி ஃபால்ஸுக்கு போகிற ரோடு தான் பட் அந்த பர்டிகுலர் ஊர் வரதுக்கு முன்னாடியே ரைட் எடுத்துடணும் அந்த ப்ளூ போர்டு போட்டுச்சு பார்த்தீங்களா அங்கே வரைக்கும் நீங்கள் கூகுள் மேப்லேயே போட்டு கூட வந்துடலாம் நான் அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் ஸோ அங்கேருந்து கொஞ்சம் வழி மட்டும் பார்த்து போயிடணுங்க ஏன்னா நாங்களே கன்ஃபியூஸ் ஆகிட்டு மாற்றி மாற்றி தாங்க போயிட்டு இருந்தோம் போகும்போது கூட ஓகே ஆனா வரும்போது ரொம்பவே அலைய விட்டுருச்சுங்களே கார் பார்க் பண்ண ஸ்பாட்டுக்கு போற ரூட்டை விட்டுட்டோம் சோ வழி மாறி போயிட்டதுனால ஒரு எக்ஸ்ட்ரா 1 hour சுத்த விட்டுருச்சுங்களே சோ அதெல்லாம் நீங்க பார்த்து கரெக்டா போயிட்டீங்கன்னா செம்மையா என்ஜாய் பண்ணலாங்க ஃபேமிலியா வரலாமாங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு 2-3 வாட்டி வந்துட்டு பேச்சுலர்ஸா வந்துட்டு இந்த ஃபால்ஸ்க்கு போற பாதையை மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தாராளமா ஃபேமிலியோட வரலாம் நெக்ஸ்ட் டைம் பட் ஃபர்ஸ்ட் டைம்னா வேண்டாங்க கொஞ்சம் ரிஸ்க் கண்டிப்பா ரூட் மாத்தி போக வாய்ப்பு இருக்கு பேச்சுலரா வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் அதே மாதிரி சீசனும் பாத்துக்கோங்க நாங்க பிப்ரவரி மந்த் போனோம் இப்போ மார்ச் நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் வாட்டர் ஃப்ளோ இருக்கும் பட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் போகணும்னா நவம்பர் டு ஜனவரி இந்த டைமில் போயிடுங்க ஓகே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் ஷேர்லாம் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்